ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பப்பி மாஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிரியாணி சென்டர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் இது இருக்குது. ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மற்ற இடத்த விட, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அன்றைக்கி மதியத்தில் அங்கே போயிருந்ததுனால நாங்கள் லன்ச் அன்றைக்கி அங்கே தான் வந்துட்டு பார்சல் வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம். நீங்களும் இதை யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கிளிப்பிங்ஸ் நாங்கள் எடுத்திருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆள் இருக்குது, ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் போனதும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க, டக்குன்னு கட்டி கொடுத்துருவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி தான் ஃபேமஸ். பிரியாணி அண்ட் சிக்கன் ஃப்ரை எல்லாமே இருக்குது. பிரியாணி வாங்கினா தால்ச்சா அண்ட் ரைத்தா ரெண்டுமே கொடுத்துருவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குவான்டிட்டி, இவ்வளோ தான் இருக்கும் பிரியாணி. பீஸ் நிறைய இருக்கும், செம்ம சூடாக இருந்தது. மட்டன் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம் அண்ட் சிக்கன் ஃப்ரை வாங்கியிருந்தோம். செம்ம சூடாக சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்டியாக. என்னோடய ஃபேவரட் பிரியாணி சென்டர் அது. ஏன்னா மற்ற இடத்துல எனக்கு நிறைய பிரியாணி கடைகள் பிடிக்கும், பட் அங்கே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ப்ரைஸும் கொஞ்சம் கம்மி தான், அதனால தான் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 10:00 ஈவினிங் வந்து 3:00 இருக்குது. கரெக்டான இடத்துக்கு போங்க. நிறைய இடத்துல வந்துட்டு திண்டுக்கல் பிரியாணி கிடைக்கும், பட் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்தாச்சு. ஈவினிங் வந்துட்டு பாப்பா வந்து பார்க்கு கூட்டிகிட்டு போக சொன்னான். இங்கே வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பார்க் இருக்குது, அது ஃப்ரீ பார்க்கு தான். அங்கே போயிருந்தோம், அங்கே பாப்பா விளையாடும் போது எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம். Yes.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இந்த வீடியோ மூலமாக நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.